அன்பு நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு மனித வாழ்வில் ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு சுவராசியமான ஒரு பதிவை போடலான்னு காதலில் வெற்றி பெற ஜாதகம் பார்க்கணுமா பொருத்தம் பார்க்கணுமா இது சம்பந்தமாக என்னுடைய கருத்து என்னுடைய தாழ்மையான கருத்து மற்ற ஜோதிடர்களை வந்து இதில் மனசு புண்படுற மாதிரியோ இது மாதிரியோ நான் பேசலை அதாவது ஒரு பெண்ணு ஒரு ஆண் மகனை வந்து விரும்பிட்டா இல்லை ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்பினா சாதாரணமாக அதை காதல்னு சொல்கிறோம் இந்த காதல்ங்கிற உண்மையிலிருந்து காதல்ங்கிறது உண்மையானதாக அதை இருக்கணும் பத்து காதல் வச்சுட்டு பதினோராவது காதல் வருமானம் இருக்கிறது உண்மை கிடையாது அப்போ இந்த காதல்ங்கிறது உண்மையாக இருந்து ரெண்டு பேருக்கும் அதோட அன்பு ஆழம் அதிகமாகும்போது ரெண்டு பேரும் பிரியாத ஒரு நிலை வரும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எதுக்கும் இந்த காதலில் பிரிஞ்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பிரியக்கூடாதுங்கிற தன்மை தான் உண்மையான காதலின் வெளிப்பாடு அப்போ அதுக்கடுத்து இவங்க அந்த காதலோட நெருக்கம் உருவாகி அது இணையில்லாதது இல்லாதது உலகத்திலேயே அதுக்கு ஈடே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி வாழ்ந்து நம்ம எவ்வளோ கஷ்டங்களையும் சமாளிக்கலாம் உயிரை கூட துச்சமாய் மதிக்கின்ற தன்மை காதலர்களுக்கு மட்டுமே உண்டு சரியா அப்போ இந்த உயிர் இரண்டு தான் ஆனால் உடல் ஓர் உடல் ஆயிரும் ஈர் உயிர் ஓர் உடல் அப்படின்னு வாழ்கிறவங்க எதுக்காகவும் விட்டு விட்டு ஓடிவிடாமல் இறுதி வரை வாழ்கிறவங்க தான் அந்த உண்மையான காதலர்கள் ரைட்டு இவங்களுக்கு திருமணம்னு வரும்போது இவ்வளவு தூரம் முறைப்படுத்தி எது வந்தாலும் நம்ம சமாளிப்போம் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஏற்றுட்டு வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு ஒரு முயற்சி எடுத்து சேர்ந்த பிறகு இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு ஏன் ஜோதிடர்கிட்ட போகிறீங்க ஒன்று ஜோதிடம் பார்த்துட்டு காதல் வராது இல்லை காதல் பண்ணிட்டு ஜோதிடம் பார்க்கக்கூடாது இது என்னோடய கருத்து நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் யாரையும் நான் குற்றம் சொல்ல விரும்பலை அப்போ ஜாதகம் ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் உயிருக்கு உயிராக காதலித்து நீங்கள் இந்த காதல் பெரிதுன்னு நினச்சி தாய் தகப்பனெல்லாம் வெறுத்து நீங்கள் ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து உங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் மறந்து நீங்கள் சேருகின்ற வேலையில் சரி ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடலாமேன்னு எடுத்துகிட்டு போய் ஜாதகம் சரியில்லை அங்கே வந்து தோஷம் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராதுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னால் நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன முடிவு எடுக்கணும் நீங்கள் ஜாதகமே பார்க்கக்கூடாதுங்கிற முடிவோடு தான் நீங்கள் காதல் பண்ணணும் நீங்கள் காதல் பண்ணிவிட்டு போய் ஜாதகம் பார்க்குற வேலை தயவு செஞ்சு யாரும் இனிமேல் செய்யாதீங்க இன்னொன்று இந்த காதலில் வந்து இணையிறதுக்கு ரொம்ப விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு போய் கேட்பாங்க அப்போ நான் நம்மளே வந்து ஏமாத்துகிறவங்களுக்கு நம்ம வந்து உடந்தை ஆகக்கூடாது இன்னும் சில ஜாதகங்கள்லாம் நான் என்னுடைய என்னுடைய ஜாதகத்தை என்கிட்ட வர பார்க்க கிட்ட நான் கேட்குற விஷயமெல்லாம் மிகவும் வேதனையாகவும் சில நேரம் சிரிப்பாகவும் இருக்கும் அப்படி என்ன உங்கள் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது அதனால் ஒரு வாழை மரத்தை வெட்டி உங்கள் த இதை வந்துட்டு தாலி அதுக்கு கட்டி வெட்டி போடணும் ரைட்டு அது ஒரு வகையான ஜோதிட ஏமாற்று வேலை இன்னொரு வகையான ஏமாற்று வேலை இருக்குது என்ன தெரியுமா கல்யாணம் முடிச்சிருவாங்க அன்பாக காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அப்பறகு வந்து ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஏன் ஜாதகம் பார்க்கலை பார்த்துட்டு முடிச்சிருக்கலாமே உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்குது கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது உங்கள் கழுத்தில் ரெண்டு தாலி ஏறணும் அப்போ என்ன பண்ணணும் இதுக்கு பரிகாரம் செஞ்சே ஆகணும்னு சில ஜோதிடர்கள் பண்ணி வச்ச கூத்துக்களை பார்க்கும்போது இந்த தாலியை வந்து கலட்டி அம்மன் கழுத்தில் போட்டுடணும் சரி கயிறு இருந்தால் போட்டுடலான்னு வைங்களேன் அவங்க சொன்னதுக்காக போட்டு விடறலாம் ஆனால் கயிறில் எவ்வளவு தங்கம் இருக்குதுன்னு நான் கேட்டால் அது ஒரு ரெண்டு பவுனு ரெண்டரை பவுன் மூணு பவுனில் தங்கம் இருக்குது தாலிக்கொடி கொடி கொடியோட சேர்ந்த தாலி பொட்டு அதோட ம முத்துக்கள் மணி இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா இல்லையா கருமணி எல்லாம் வச்சு அந்த தாலியை வந்து நீங்கள் கலட்டி நீங்கள் அம்மன் கழுத்தில் போட்டுருங்க அம்மன் கழுத்தில் போட்டுட்டு நீங்கள் வேறு தாலி ரெண்டு மறுத்தாலி கட்டிக்கிறலாம் அப்போ அந்த தாலி பாக்கியம் நிற்கும்னு சொல்லி ஏமாத்துகிற வகைகளில் போய் இனிமேல் ஏமாற வேண்டாம் அப்படியே உங்களுடைய திசா புத்திகள் வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டு போகிறீங்க நீங்கள் பார்க்காம முடிச்சிட்டிங்க அப்போ முடித்த பிறகு உங்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாகுது அப்போ அந்த உருவாகும்போது இந்த பஞ்ச சக்திகளை கட்டுப்படுத்துகின்ற பஞ்ச சக்திகளோடு இயைந்து வாழுகின்ற அமைப்பு நம் உடலிலும் மனதளவிலும் நம்முடைய வசிக்கும் இடங்களிலும் அதை உருவாக்கி கொள்வது ரொம்ப நல்லது ரெண்டாவது அந்த பரிகாரம் என்கிறது உங்களுடைய நோய்க்கு நீங்கள் உட்கொள்ளும் மருந்து தான் அதை வந்து நான் அதை பரிகாரம் பண்ணுறேன் நான் செஞ்சு தரேன் இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்கிற ஆளுகிட்ட யாருக்கிட்டேயுமே போய் ஏமாற வேண்டாம் அதற்கு சரியான தீர்வு கொடுக்கின்ற ஒரு ஜோதிடரை அணுகலாம் அந்த தீர்வு உங்களுக்கு பாதகமான தீர்வு இல்லாமல் உங்களை வாழ வைக்கின்ற தீர்வாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஜோதிடரை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் கேட்டு ஒரு நல்ல வழியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அது எந்த வகையான பிரச்சனை உங்கள் உடற்கூறுகளில் என்ன வகையான பிரச்சனை அந்த உடற்கூறுகளினால் உங்கள் மனதளவில் என்ன பிரச்சனைகள் உருவாகுது திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததா அப்போ அந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி வேலை செய்யுது அதுக்கு நீங்கள் ஒரு சரியான ஒரு ஜோதிடரை அணுகி அதற்குண்டான அவர் சொல்கிற பரிகாரங்கள்ங்கிறது நீங்கள் போய் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிற மாதிரி முடித்தாச்சு தப்பு பண்ணியாச்சு இப்போ ஒரு நோய் வந்துருச்சு நம்ம மருந்து தேடுற வழியை பார்க்கணும் அந்த மருந்து தேடுற நீங்கள் வழி எதுனா நல்ல டாக்டரை போய் தேடுனாத அந்த நோய்க்கு மருந்து தீர்வாகும் அது மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அதுவும் எந்தவித பணம் ஏமாற்றுதல் இல்லாத ஜோதிடராக இருக்கணும் பண ஆசை பணம் வெறி பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதனால் நிறைய பேர் ஏமாந்து என்கிட்ட வர்றீங்க நிறைய விஷயத்த நான் சொல்கிறேன் இதுதான் இதுக்கு தீர்வுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து வாழும் வழிமுறைகளை அமைச்சு அதுக்கு பிறகு வாழுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனம் அது செம்மையானால் மந்திரமில்லை இந்த வார்த்தையை வந்து எப்பயும் வச்சுக்கோங்க மனதையும் உங்களுடைய உடல் அமைப்பையும் நீங்கள் உங்களுக்குள்ள எழுகின்ற கோபதாகங்களையும் அடக்கி நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தால் அந்த வாழ்க்கை சீரடையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்